நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலேயே ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிக்கை தாக்கல் செய்யப்படலாம் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாட்டின் வளர்ச்சிக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கூடுதல் விவரம் செய்தி நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலேயே ஒரே நாடு ஒரே தேர்தல் தாக்கல் செய்யப்படலாம் என்று மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் அனைத்துமே ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இந்த அறிக்கையை நாம் எவ்வாறு பார்க்க முடியும்? பிரதமர் மோடியினுடைய 2வது ஆட்சி காலகட்டத்தின் இறுதி பகுதியில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக அதனுடைய சாத்தியக்கூறுகள் சிக்கல்கள் தொடர்பாக மிக முக்கியமான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யறதுக்காக முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான ஒரு குழுவானது வந்து அமைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த குழு வந்து அந்த அறிக்கையை வந்து நாடாளுமன்றத்திற்கு முன்பாக ஜனாதிபதியிடம் வந்து வழங்கியிருந்தாங்க. அது தொடர்பா பல்வேறு விவாதங்கள் பல்வேறு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில தற்போது குளிர்கால கூட்டத்தொடரானது நவம்பர் 25ஆம் தேதி வந்து தொடங்கி டிசம்பர் வரைக்கும் நடைபெற இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல பல்வேறு மசோதாக்களை பாஜக அரசு வந்து தாக்கல் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக கிரண் ரிஜு வந்து நாடாளுமன்றத்தினுடைய அந்த அமைச்சராக இருக்காரு அப்படிங்கும் போது அவர் இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. நிச்சயமாக இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் தொடக்கத்திலேயோ இல்லை அல்லது இறுதி பகுதியிலேயோ வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய அந்த அறிக்கையானது தாக்கல் செய்யப்படும். அதன் பிறகாக மீண்டும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான விவாதம் வந்து அனல் பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதன் தொடர்ச்சியாக ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த சென்சஸ் வந்து நடத்தப்படணும், அது எப்போது நடத்தப்படும் அப்படின்ட்டு பல கேள்விகள் இருக்கு. நவம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகாக இது என்ன மாதிரியான விஷயமா போக போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஜீவபாரதி, தகவலுக்கு நன்றி.